தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது எலுமிச்சை வைத்தியம், எலுமிச்சை மருத்துவம் என்ற முறையில் இரண்டாவது பாட்டாக பார்த்தீங்கன்னா, சுகபேதி அப்படின்ற ஒன்றை நிறுத்தக்கூடிய, கழிச்சலை நிறுத்தக்கூடிய ஒரு எளிய மருத்துவ முறையை பார்க்குறோம். அதாவது நம்ம பாஷையில் ஒரு சிலர் சொல்லக்கூடியது பேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கழிச்சல்னு சொல்லலாம், சுகபேதி அப்படி தான் சொல்லுவாங்க. இதை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே உடலில் கழிவுகள் அதிகமானால் ஒன்று வாந்தியாவோ அல்லது கழிச்சல் முறையிலையோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறியது. அது இல்லை, ரொம்ப நான் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் யாரும் இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 6 மாதம் ஒரு முறையோ, வருடம் ஒரு முறையோ, சிலர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க நேரங்களில் இந்த சுகபேதி மருந்துகளை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 4 முறை 5 முறை போனாலே போதுமானது, நமக்கு எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். கண் பார்வை வந்து கிறுகிறுன்னு நடக்க முடியாது, உடல் சில்லிட்டு போவோம், சிலருக்கு வேர்க்கும், வக்கார கூட எனர்ஜி இருக்காது. ஆனாலும் அந்த 2 தரம் 3 தரத்துலேயே அவங்களுக்கு அந்த லெவலில் வந்துடுவாங்க. ஆனால் கழிவுகள் பார்த்திங்கன்னா முழுமையாக வெளியே இருக்காது. இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து அதிகப்படியாக வெளியேறது தான். கழிவுகளுக்கு வெளியேறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க நீர் சத்தும் ஒரு பக்கம் வெளியேறிட்டு தான் இருக்குது. இதை தடுக்க ரொம்ப எளிய முறை, இந்த மாதிரியான நேரங்களில் சாதாரணமாக உங்களுக்கு கழிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது தாங்க முடியலனாலும் சரி, சுகபேதி முறையில் நீங்களே அதை உண்டு பண்ணி அதனால் உங்களுக்கு தாங்க முடியலனாலும் சரி, ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிந்து உடனே சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றுப்போக்கு என்று சொல்லக்கூடிய முறை, சுகபேதி, கழிச்சல், பேதி, இது எல்லாமே உடனே நிற்கும். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கஞ்சி இந்த மாதிரியான ரொம்ப எளிமையான முறையில் ஜீரணமாகக்கூடிய ரசம் சாதம், கஞ்சி இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த எலுமிச்சை சம்பந்தப்பட்ட வைத்திய முறைகள் சிறிய அளவிலானது. அடுத்த பதிவில் நன்றி.